இலங்கையில் நடுத்தர மக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. பாலின் விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. திடீரென குறைவடைந்தது கோழி இறைச்சியின் விலை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அறிக்கை. மது பிரியர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய தீபாவளி கொண்டாட்டம். இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்காக புதிய கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி ராஜாங்க அமைச்சர் சிகா ஷியமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி முதல் இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தங்களது தொழிலை தொடர்ந்தும் கொண்டு நடத்துவதற்கு தேவையான செயற்பாட்டு மூலதனத்துக்கான கேள்வி அதிகமாக காணப்படுகின்றது. எனவே நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முயற்சிகளை மீண்டெடுக்க செய்வதற்கும் அவர்களது செயற்பாட்டு மூலதன தேவையை பூர்த்தி செய்வதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் நிதியமைச்சு என்பவற்றுக்கிடையிலான 13.5 மில்லியன் டாலருக்கான இணக்கம் எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மா கிலோ ஒன்றின் மொத்த விலை 25 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்.கே.ஜெயவர்தன இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், கோதுமை மாவின் விலை 270 ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட போதே பானின் விலையை நாங்கள் அதிகரித்தோம். கோதுமை மாவின் விலை 400 ரூபாயாக உயர்த்தப்பட்ட போதிலும் பான் ராத்தலொன்றின் விலை அதிகரிக்கப்படவில்லை. 400 ரூபாய் என்ற 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை தற்பொழுது 100 ரூபாயால் குறைப்பதால் பாலின் விலையை குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் 1500 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த கோழி இறைச்சியின் விலை தற்பொழுது சடுதியாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கோழி இறைச்சி கிலோ ஒன்று தற்பொழுது 180 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேள்விக்கான விநியோகம் இன்மையே சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கான விலைகள் வெகுவாக அதிகரித்திருந்தன. இருப்பினும் அதிக விலை காரணமாக கோழி இறைச்சி கொள்வனவு செய்வதில் மக்கள் நாட்டம் செலுத்துவதில்லை என அகில இலங்கை கோழி இறைச்சி வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் தாங்கியில் சிறிது தண்ணீர் கலந்திருந்தமை தொடர்பில் தெளிவுபடுத்தி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு நேற்று கொண்டுவரப்பட்ட எரிபொருள் தாங்கியிலேயே இவ்வாறு நீர் கலக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக முழுமையான விசாரணையை நடத்துமாறு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கூட்டுத்தாபன அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினமான எதிர்வரும் 24ஆம் தேதி நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடிவிடுமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அனுப்பியுள்ள அவசர கடிதம் ஒன்றிலேயே மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மதுரை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலி ஆகிய பகுதிகளில் பெரும்பான்மையாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆகையால் குறித்த பிரதேசங்கள் மற்றும் தமிழர்கள் பெரும்பாலும் வசிக்கும் பகுதிகளில் தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடுத்தர மக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. பானின் விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. திடீரென குறைவடைந்தது கோழி இறைச்சியின் விலை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அறிக்கை. மது பிரியர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய தீபாவளி கொண்டாட்டம்.